பார்க்க போகிற டிஷ் வந்து நல்ல கார சட்னி தான். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி, நாலு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஸ்டவ்வில் வச்சுட்டு சிம்மில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உளுந்து சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு, இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வரமிளகாயை சேர்த்துடலாம். இது கூட தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இது நல்லா ஆறினதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன், நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள், வெடிச்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான கார சட்னி ரெடி. இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல சைட் டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.